ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ಭಗ್ರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನು ತಂದಿ ಪ್ರಚೋದಯಾತ್. ಓಂ ಆದಿತ್ಯಯಶ ಸೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಶ ಗುರು ಚುಕ್ಕರ ಸನಿಯಂ ಯಚ್ಚ ರಾಘವ ಗೇದವ ನಮಃ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 17/6/2019 பிகாரி வருடம் ஆனி மாதம் 2 திங்கட்கிழமையாகிய இன்றைய தேதி பௌர்ணமி. பிற்பகல் 2:49 பின்பு பிரதமை. நட்சத்திரம் கேட்டை. காலை 11:44 பின்பு மூலம். நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோகிணி. பௌர்ணமி திதியாக இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 8, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். நன்றி மறவாத நல்வுள்ளம் கொண்ட மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பரபரப்பே இல்லாமல் பண வரவு பெருகக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில், அதுவும் குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். பால் வியாபாரம் செய்கிறவங்களிலிருந்து பல்வேறு விதமான வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு பல வகைகளில் நேர்மையான வகையில் வருமானங்கள் மிகுதியாகும், குடும்ப வெகுமானமும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அறியாமையை தவிர்த்து அஞ்சாமையை வளர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முக்தி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BR. யதார்த்த வாழ்க்கையை நேசிக்க தெரிந்த ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உழைப்பால் மதிப்பும் உங்களால் சிறப்பும் சேரக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. பூமி வகையில் லாபங்கள் அதிகரிக்கும். ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கி சேர்க்க முடியும். அயல்நாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கல்யாண சுந்தரேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SE. உதவும் உள்ளம் கொண்ட மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதயத்தில் உற்சாகமும் இல்லத்தில் சந்தோஷமும் இனிமையாக கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். வீண் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீதிமன்றத்தில் இருந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகளை எதிர்பார்க்க முடியும். இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு கொள்கை உங்களுடைய மனசுல உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காலம் கண் போன்றது என்பதை நினைவில் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்கள லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GO. கண்ணியமான எண்ணம் கொண்ட கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கைமேல் காசும் கௌரவ வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் சுக்கர பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும் இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. பிள்ளைகள் வகையில் பெருமைகள் உருவாகும். கடந்த காலங்களில் பெத்தவங்களை மதிக்காத ஒரு சில பிள்ளைகள் கூட மற்றவங்க கிட்ட பெத்தவங்களை பற்றி பெருமையாக
பேசக்கூடிய சூழ்நிலைகளை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சாதகமாக்கி கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தான கிருஷ்ண விநாயகர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் கே. சிறப்பு தகுதியில் விருப்பம் கொண்ட சிம்ம ராசிய சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயம் மிகுதியாகி ஆதாரம் வலுவடக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் அற்புதமான மேன்மைகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். நீண்ட நாள் தடைபட்ட திருமண பேச்சு இன்றைய நாளில் உறுதியாகும். திருமணமான தம்பதிகளுக்கு புத்தர பெயர் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவதற்கு பழகி கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நீலகண்டீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஐ. சிட்டு போல செயல்பட தெரிந்த கன்னி ராசிய சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொல்லாத காலங்கள் சொல்லாமல் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் இணைந்து குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால நட்பு வகையில் உப்புக்காகாத நட்புகள் தானாகவே விலகும். வெளிநாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்களும் விலகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் புதிய முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெகுமானத்தை குறைச்சு வருமானத்தை பெருக்கிக் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக விநாயகர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஒய். தூய உள்ளம் கொண்ட துலாம் ராசிய சார்ந்த பாக்கியவான்களுக்கு பலிர் பேச்சுக்களால் திடீர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பாக்கியங்கள் அதிகரிக்கும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் மிகுதியாகும். சட்டத்துறையில் உள்ளவங்க நட்டமில்லாத நன்மையை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால நவ ருத்ராட்சம் அணிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமிநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஐ. விளையாட்டு துறையில் ஆர்வம் நிறைந்த விருச்சிக ராசிய சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாளும் பொழுதும் நன்மைகள் நிறைந்த உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால தனபலமும் பணபலமும் அதிகரிக்கும். உங்களுடைய வாக்கு பலிதத்தால், அதாவது வாக்கு வன்மையால், உங்களுடைய வாய்ப்பேச்சால் வருமானங்களையும் வெகுமானங்களையும் மிகுதியாக்கிக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஜப பிரார்த்தனைகளில் கலந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தண்டாயுதபாணி, அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெளி நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஏ. தயாள குணமும் தனித்தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆகச் சிறந்த நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று நட்பு கிரகமாகிய சனி பகவானை சப்தம பார்வையாக பார்க்கறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். மாணவர்களுக்கு கல்வியின் மீது மரியாதை கலந்த அக்கறை மிகுதியாகும்.
மாணவிகளுக்கு பண்பாட்டின் மீது கவனம் செலுத்தக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வனப்பகுதி அம்மனுக்கு வஸ்திரம் சாத்துவது நல்லது. ஆன்மீக என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி லிங்கேஸ்வரர், அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YQ. மகிழ்ச்சியோடு செயல்பட தெரிந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அமைப்பும் சிறப்பும் அதிகமாக கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பழைய பாக்கிகள் வசூலாகும். நிலுவையில் இருக்கக்கூடிய தொகைகள், நிச்சயம் இல்லாத தொகைகள் கூட இன்றைய நாளில் சங்கடம் இல்லாமல் சமாதான முறையில் வசூலாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் புதிய முயற்சிகளும் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விஸ்வரூப தரிசனங்களில் கலந்து கொள்வது நல்லது. ஆன்மீக என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அவனாசியப்பர், அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UX. குடும்ப கௌரவத்தை நேசிக்க தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புத்தி கூர்மையும் பொறுப்புணர்வும் மிகுதியாக கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியதிபதி சனி பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குதூகலமான நிகழ்வுகள் உருவாகும். நீண்ட நாள் தடைபட்ட திருமண வாய்ப்புகள் இன்றைய நாளில் நல்லதொரு முடிவுக்கு வரும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமையும் அந்யோன்யமும் அன்பும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோபுர கலசத்தை நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காலலிங்கேஸ்வரர், அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PI. நேரம் தவறாமல் செயல்பட தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு 16 வகையான செல்வங்களும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு தன்னுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும். அதன் காரணமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கை மிகுதியாகும். அதன் காரணமாக வருமான வெகுமானங்களும் அதிகமாகும். குறிப்பாக கண்ணாடி தொழில் செய்கிறவங்க வாழ்க்கையில் முன்னாடி அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பங்காளி உறவுகளை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மாண்ட நாஜகி, அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NDE. ஓம் விபுதாக்ர சராய நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் விபுதாக்ர சராய நம. நெஞ்சு கிணைய நேயர்களே, அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவங்களை இந்த உலகத்தில் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.